நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து 3 வருடங்களுக்கு ஒதுங்கவிருக்கிறார் என தகவல் வெளியாகி அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. வாரிசு படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் நடித்து வருகிறார் விஜய். விஜயுடன் சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா, பிரியானந்த், மிஷ்கின், கௌதம் மேனன், மன்சூர் அலிகான், மேத்யூ தோமஸ், சாண்டி மாஸ்டர், வையப்ரி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். லலித்குமார் தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார். படமானது அக்டோபர் 19 5 மொழிகளில் பேன் இந்திய படமாக வெளியாக உள்ளது. நெல்சன் இயக்கத்தில் நடித்த பீஸ்ட், வம்சி இயக்கத்தில் நடித்த வாரிசு ஆகிய 2 படங்களின் ரிசல்ட்டும் விஜய்க்கு பெரிய அப்செட்டே கொடுத்திருக்கின்றன. எனவே இந்த படம் மூலம் வெற்றியை அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அவர். மாஸ்டர் படத்தின் மூலம் பிரம்மாண்ட வெற்றி கொடுத்த லோகேஷ் இந்த முறை விஜயுடன் கைகோர்த்திருப்பதால் கட்டாயம் வெற்றி உறுதி என்கின்றனர் விஜய் ரசிகர்கள். படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் தற்போது திருப்பதியில் நடந்து வருகிறது. அநேகமாக இதுதான் கிளைமேக்ஸ் ஷூட்டிங்காக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதற்கிடையே ஜூன் 22 விஜய் தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடினார். அதையொட்டி லியோ படத்தின் பொஸ் லுக்கையும் நான் ரெடி என்று தொடங்கும் பொஸ் சீன்களையும் அன்றைய தினம் படக்குழு வெளியிட்டது. அவை இரண்டுமே பெரும் வைரல் ஆகின. பாடலை விஜய் பாடியிருக்கிறார். அவருடன் அனிருத், அசல் கோலார் உள்ளிட்டோரும் பாடியிருக்கின்றனர். லோகேஷ் கனகராஜின் உதவி இயக்குனர் விஷ்ணு அடவன் பாடலை எழுதியிருக்கிறார். சுமார் 2000 பேருடன் விஜய் நடனமாடும்படி பாடல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விஜயின் வாயில் இருந்த சிகரெட்டும் வரிகளில் இருந்த போதை வன்முறை தொடர்பான வரிகளும் பாடலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தின. இதனையடுத்து போதைக்கு எதிரான வசனம் பாடலில் சேர்க்கப்பட்டது. லியோ படத்துக்கு அடுத்ததாக விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார். படத்தை AGS நிறுவனம் தயாரிக்கிறது. முதன்முறையாக விஜயும் வெங்கட் பிரபு முனைவதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. விரைவில் ஷூட்டிங் தொடங்கவிருப்பதாகவும் படம் அடுத்த வருட தீபாவளிக்கு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வெங்கட் பிரபு படத்தில் நடித்து முடித்த பிறகு 3 வருடங்கள் விஜய் எந்த படத்திலும் நடிக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. அரசியல் ஆசையில் இருக்கும் விஜய் அதற்கான முதல்படியாக கடந்த மாதம் 234 தொகுதிகளிலும் 10ம் மற்றும் 12ம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 3 பேரை சந்தித்து ஊக்கத்தொகையும் சான்றிதழையும் வழங்கினார். அவரது இந்த செயல்பாடும் விஜய் மக்கள் இயக்கம் செய்யும் பிற நலத்திட்ட உதவிகளுக்கும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக மவுசு ஏறி கொண்டிருக்கிறது. எனவே இப்போதிலிருந்து அச்சரம் போட்டு ஒழித்தால்தான் 2026ம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கி குறிப்பிட தகுந்த பெயரை பெற முடியும் என விஜய் நினைப்பதாகவும், அதனால் 3 வருடங்களுக்கு சினிமாவுக்கு டாடா சொல்லலாம் என்ற முடிவில் இருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஜயின் இந்த முடிவு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைந்தாலும் அவர் தீவிர அரசியலுக்கு களமிறங்க உள்ளதாக கூறப்படுவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.